ஆமென். யோபு 9வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமமுள்ளவர், அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக எப்படி அது சமபூமியாக தெரியுமா? சடுதியாய். இது எப்படி சாத்தியமாகும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய என் வாழ்க்கை முன்பாக இருக்கிற பர்வதம் போன்ற தடை, ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும் போது சடுதியாய் 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 பேர்க்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, பொதுவாகவே ஒரு மலையெல்லாம் உடைக்கிறது பார்த்து, பல ஆண்டுகளாக உடைக்கப்பட்ட மலைகளை பாறைகளை நீங்கள் பார்க்க முடியும். பல ஆண்டுகளாய் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் எப்படி பேர்க்கிறார் தெரியுமா? சட்டு வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் எழுக போல. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா தடைய மாத்துவார்னு பார்த்தா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறா அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, மொத்தமா செய்ய போறாருன்னு அர்த்தம். நம்பணும் நம்பணும். சடுதியாய் கர்த்தருடைய ஆவி வரும்போது. ஆமே. பக்கத்தில் ரெண்டு பேரும் என்கரேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். சடுதியாய் தடமாறும், சடுதியாய் தடமாறும். ரெண்டும் சடுதியாய் சீக்கிரமா சடுதியாய் சடுதியாய் மாறும். இந்த தடை மாறும், தடை மாறும், தடை மாறும். சடுதியாய் 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 பிடிச்சுக்கோங்க. அவன் இந்த வார்த்தையை பிடிச்சு நீங்க நிக்கிறது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி மறந்துடாதீங்க. அவன் பின்னாடி பார்வன் சேன தடுத்து வச்சிருக்கிறா நிக்கிறது. இப்படி சடுதியாள் சடுதியாள் காற்றடிக்கும். இன்னொரு வசனம் ஏசையா 48:3. இந்த வாசத்தை அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் சோம் பண்ண போறோம். 48:3. பூர்வ காலத்தில், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்துச்சுல்லப்பா, அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்டது. அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை வெளிப்படுத்தினேன், அவைகளை சடுதியாய் செய்தேன். அவைகள் எதை ஆண்டவர் சடுதியாய் செய்யறாரோ அது நடக்கும். ஹல்லேலூயா. திடீர்னு வந்து செஞ்சுட்டு போகும்போது ஆண்டவர் கொஞ்சம் நில்லுங்க, கட்டு அப்படியே தான் இருக்கு, என்ன பண்றீங்க? அப்படி இல்லை, அவைகள் நடந்தன. அறிவித்தேன், அறிவித்தது என் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை சடுதியாய் சடுதியாய் செய்து அவைகள் நடந்தன. என் வாழ்க்கையில தேவன் அறிவித்த காரியங்களை சடுதியாய் செய்ய போகிறார். அது நடக்கும் 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 நடக்கும். சீஷர்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், நிறைவேற காத்திருங்கள் என்றார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் மேல 9 நாள் வரைக்கும் ஒரு அறிகுறியும் இல்லை, ஆனா 10வது நாள்ல சடுதியாய் இறங்கினது. சடுதியாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சடுதியாய் சடுதியாய் என் வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றை அறிவித்தது உண்டானா, அது நடக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சடுதியாய் செய்யணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சில நிமிடங்கள் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம், அதன் பிறகு நல்ல துதிக்க போகிறோம். எதுக்கு அர்ப்பணிக்கணும்னா, இதை காற்று
அடிக்கிற திசைக்கு என்னை கொண்டு போங்க. முடிந்தவர்கள் முழங்காற்படுகிட்டு மற்றவங்க அப்படியே உட்காந்துக்கோங்க, அப்படியே உட்காந்துக்கோங்க. முடிந்தவர்கள் இந்த அர்ப்பணிப்பு என்பது ஹல்லேலூயா. Thank you, Lord Jesus. சித்தம் போன்றும் தற்பரனே என் சித்தமோ என் பிரியனே. கொஞ்சம் கவனிங்க, இது சும்மா அந்த கையை தூக்கி அப்படி அதுல இருதயத்துல இருந்து யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். ஒன்னே ஒண்ணு, அவையானவரே என் வாழ்க்கையில நீங்க காற்றாய் அடிக்க விரும்புறீங்க, உங்க இஷ்டமான பாதையில என்ன கொண்டு போங்க. எனக்கு அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். இந்த அர்ப்பணிப்போடு இதுல நிறைய நம்முடைய விருப்பங்கள் அடிபடலாம், அடிபடணும். நம்முடைய ஆசைகள் அடிபடலாம், அடிபடட்டும். தேவன் உன்னை பார்த்து வச்சிருக்கிறார். சகோதரி உன்னை ஏற்கனவே அவர் பார்த்து வச்சிருக்கிறார். உன் ஃபியூச்சரை பார்த்து வச்சிருக்கிறார். சகோதர பார்த்து வச்சிருக்கிறார். அதனாலதான் இப்படி நடத்துறார். நீ விட்டு கொடுத்துரு. அந்த காற்று அடிச்சுட்டு கொண்டு போட்டோம், கொண்டு போட்டோம், கொண்டு போட்டோம், கொண்டு போட்டோம். சில காரியங்களை கிடையாமல் போக பண்ணினது அவர் பார்த்து வைத்த காரியங்கள் கிடைக்க பண்ணுவதற்காக. அப்படியே கைகளை முடிந்தால் உயர்த்தி இந்த ஒரு கோரஸ அர்ப்பணி போட, கண்களை அப்படியே மூடி, நானும் இயேசுவும் மட்டும், நானும் இயேசுவும் மட்டும். அப்பா நான் எந்த சிறையிருப்பில் எந்த வழியில் எவ்வளவு அடி அடிக்கப்பட்டு வந்திருக்கிறப்பா, எவ்வளவு அடி. பவுலுக்கு சாட்டையால் அடினா எனக்கு வார்த்தையால் அடி, எவ்வளவு அடி. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்றேப்பா, உம் சித்தம் போ என்னை என்று தற்பரனே நீ நடத்து. உம் சித்தம் போ ஆமென், என் சித்தமோ என் பிரியரே, என் இயேசுவே என் சித்தமோ என் பிரியனே என் இயேசுவே. திருமார்பில் நான் சாந்திடுவே, மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் அர்ப்பணிப்போடே, மறுபிரயாண சகமமரோ ரிபவலரேரலா அமேர் இடுக்கமேயன் அப்பமுமாய் கண்ணீரோயே க்ளோரே இடுக்கமேய கண்ணீரோயன் தண்ணீருமாய் பருகிடினோ பய
பிரயாணி மூடனை போ வழித்தவரா நடந்திடவே. உங்களுக்கு தெரியும்பா தனியா விட்ட நான் வழி மாறி பயிர் வேண்டவரேன். ஒருமிச்சு கேட்கலாமா, வழிதுவே என்று சொல்லு. அப்பா சத்தம் கேட்கட்டும், சத்தம் கேட்கட்டும், சத்தம் கேட்கட்டும், சத்தம் கேட்கட்டும்பா, சத்தம் கேட்கட்டும்பா, சத்தம் கேட்கட்டும்பா, சத்தம் கேட்கட்டும்பா, சத்தம் கேட்கட்டும்பா. வழி பிரயாணி மூடனை போல் வழி பிரயாணி ரிமமலகரா சந்தனல பதரோ ரிமமலரே வழி பிரயாணி ஆமே ஜீசஸ். வழி இதுவே தாரி சத்த கேட்கட்டும், சத்த கேட்கட்டும், சமமல தரம ரிமமல கரபாமரே ரிமமரோ ரிமமரே ஓரல பதரமரே. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியா மீது சொலிச்சிடட்டோ. மேகஸ்தம்பம் சோலோ கோதோரோ மாமரே.